வணக்கம். இந்த மெசேஜ் இஸ் ஃபார் ஆல் த உமன் அவுட் தேர். எனக்கு நிறைய நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க மேடம், இங்கே இன்ஸ்பிரேஷனல் மெசேஜஸ் பார்த்தோம். நான் டான்ஸர், ஆனால் என்னால் சொசைட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து டான்ஸ் ஆட முடியல. வீட்டில் ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல. நிறைய பேர் பண்ணுறீங்க. யூ ஆல்ரெடி டூயிங் இட் இல்லையா? யூ ஆர் ஆல்ரெடி டேக்கிங் த டிசிஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஸ்கேர். யூ ஜஸ்ட் நாட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். சி, நம்மக்கிட்ட எல்லோரும் வந்து உங்கள் லவ் ஹேஸ் டு பி அன்கண்டிஷ்னல். நாங்கள் அன்கண்டிஷ்னல்னு சொல்கிறாங்க. நோ, அவர் லவ் இஸ் நாட் அன்கண்டிஷ்னல். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அவர் சில்ட்ரன். இஃப் எனிபடி இஸ் ஹூ இஸ் நாட் ட்ரீட்டிங் இஸ் குட், இட் இஸ் ஓகே ஃபார் அஸ் டு பி ட்ரீட் தம் பேக் பேட். பிகாஸ் வென் யூ ஆர் பீங் நாஸ்டி, விச் மீன்ஸ் நம்ம எதாவது திருப்பி கேட்டோம்னா, தட் டசன்ட் மீன் we are bad. That means we are compassionate, we are kind, we know how to treat disrespect. We are not indicating disrespect. அப்படினா நம்ம ஒன்றும் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை, நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறது இல்லை. பட் someone is giving us, we cannot take it and put up with that. We have to give them back. If they are not treating you right, if they are not giving you everything you wanted, it is okay for to walk away or give them back or rule back, whatever you want to do. Okay, a woman who is okay to live alone is powerful, because it is better that way. It is only the last chance. Okay, we are trying to do everything we can. இருக்கிறது எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு போய் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்காக உதவி செய்யலாம், அவங்களுக்கு யூ ஹாவ் டு பி தேர், யூ சப்போர்ட் தம். பட் இஃப் தே டோன்ட் டூ தட் அண்ட் தென் திங்க் ஓ இட் இஸ் அன்கண்டிஷனல், ஹூ ஒய் ஆர் யூ ஹாவ் டு டூ தட்? யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். You have to respect your values, your thinking, your memories, everything. So you don't create bad memory. If people in your life is going to help you create bad memory that you have to struggle, don't do that. It is okay for you to live alone. It is okay. I'm telling you, life is all about proboness of experience and what do you do with your time. எந்த வேலை பண்ணாலும், எதில் அது டான்ஸ் ஆடினாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, டாக்டர் வேலை பார்த்தாலும், எந்த வேலை பண்ணாலும், இவ் நேசிக்கிற, யூ ஆர் ஹேவிங் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் ஆல் இஸ் ஆல் அபவுட். ஸோ டோன்ட் புட் அப் வித் திஸ் பேட் திங்ஸ். வேர் மென்னாக இருந்தாலும் சரி, இங்கே வர அந்த கமெண்டர்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஷிஃப்ட் எழுதுறது, அப்புறம் வந்து உன்னை இது பண்ணலாம் எழுதுறதே, உங்கள் போய் பண்ணுடா, இங்கே வந்து என் பேஜில் ஏதாவது எழுதின சைபர் புள்ளிங்களோட கம்ப்ளைண்ட் பண்ணி கிழிச்சு விட்டுருவேன். ஐம் வார்னிங் ஆல் ஆஃப் யூ ஹியர், ஐ எம் நாட் ஹியர் ஃபார் யூ. I'm here for all the women to get up and do whatever they want to do. If you don't like it, shut the fuck off, leave here. Just don't come and write it there, okay? Don't get yourself into trouble. I'm warning you again. I'm not here for you. All the women out there, remember this. You're strong, you're beautiful, you're powerful. You don't need anyone to tell you that. You don't have to put up with all this bullshit people are throwing at you. Get up and work and believe in yourself. Go out, make a live life.